ஹலோ गाइस ஹாய் மக்களே மக்களே இப்போ நம்ம கரெக்ட்டா எங்க இருக்கنا வேசரப்படி ஜீவால இருக்கோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் இல்லையா பட்ஜெட் ட்ரிப் பத்தி நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பட்ஜெட் ட்ரிப் எங்கடா இருக்கன்னு பார்த்தா ஜீவா லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் என்னடா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன்னு கேக்குறீங்க இங்க இருந்து சென்ட்ரல் போயிடு சென்ட்ரல் ட்ரெயின் பிடிக்கணும் இது நம்ம பட்ஜெட் ட்ரிப்ன்றதுனால நம்ம இங்க இருந்தே பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றோம் பட்ஜெட் ட்ரிப்பா இங்க இருந்து சென்ட்ரல் போறதுக்கு 10 ரூபாய் ஆகும் அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் சோ எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு ஷார்ட்டா அதே மாதிரி எவ்வளவு காசு கம்மியா நம்ம டிராவல் பண்ணனும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம கூட வந்து மாதவ் அவரும் வராரு இந்த ட்ரிப் ஃபுல்லா வந்து நம்ம எங்கங்க போறோம் என்னடா பண்ண போறோம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வரும் சோ அதுக்கு அப்புறம் வந்து மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்புறம் அங்கே ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் நின்றுது ரெடியாக ஏறி உட்காந்து ட்ரெயின் மூவ் ஆச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு இந்திக்கான ஆரம்பிச்சாமல் பாருங்கள் நல்லா அழகாக பேசினுக்கிறா போல் ஆனால் ஒன்றுமே புரியலையே கைஸ் நம்ம ஐஆர்டிசிலே ஒரு ஆப் இருக்குது ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃபுட்டில் நீங்கள் போனோம் ஆர்டர் ஃபுட்டில் போனால் கீழே வந்து என்டர் பிஎன்ஆர் டு ஆர்டர்னு பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் பிஎன்ஆர் என்ட்ரி பண்ணணும் ஸோ நம்மளுடைய பிஎன்ஆர் இப்போ நம்ம போட போகிறோம் ஸோ 474 421 1377 நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த விஷயம் என்ன கட்டணும்னா இதை லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் கட்டணும் ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போகுது எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பாக இருக்குது எல்லா இதுவும் காட்டும் எல்லா விஷயமா காட்டும் ஸோ நம்ம வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு வந்து கரெக்டாக வந்து நாக்பூரில் போகுது ஸோ நாக்பூரில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஓட்டல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ நமக்கு இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் காட்டுது ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட போட கிடையாது ஓரளவு டீசெண்டாக தான் அதாவது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஹோட்டல் பார்க்கலாம் ஏன்னா ரேட்டிங் நல்லா இருக்குது அதில் ஸோ இங்கே போனீங்கன்னா நிறைய காம்போஸ் காட்டுது சாப்பாடு வெஜ் தாலி எக் தாலி காம்போஸு ஸோ நம்ம வந்து ட்ரெயின் ட்ராவல்ன்றதால ரொம்ப அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன போடுறோன்னா ஆலு பரோட்டாவும் ஆலு பாச் பரோட்டா அது ரெண்டுமே போடலான்னு இருக்கோம் அது தொட்டுக்கு வந்து தயிர் கொடுப்பாங்க ஸோ அது போடலான்னு இருக்கோம் ஆட் ஃபுட்டு ரெண்டு இது போட போகிறோம் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இங்கே செக் அவுட் கொடுத்துருந்தேன் கைஸ் இங்கே செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நம்ம பேர் போட்டுக்கணும் பேர் போட்டு மொபைல் நம்பர் விட அதே மொபைல் நம்பர்லாம் கட்டணும் அது பாஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் நம்பரும் மொபைல் நம்பரும் யூஸ் பண்ணணும் நம்ம போட்டவுடனே நம்மளை ஃபோன் நம்பர் போட்டவுடனே கோச் நம்பர் கட்டுறது பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துடணும் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுதான் அவங்க டோட்டலு மொத்தம் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு காட்டுது ஆல்டர்னேட் நம்பரும் நான் தரேன் ஸோ இப்போ பேமெண்ட் கேட்டது கைஸ் பேமெண்ட் வந்து நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இது வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம் வந்து ஸோ பேமெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம இப்போ ஃபோன்பே மூலமாக பண்ண போகிறோம் ஸோ சிஓடி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்து அவங்களே எடுத்துக்காங்க பாருங்கள் ஃபோன்பேல லிங்க் வந்துடுச்சு ஸோ ஃபோன்பேல வந்து ஸோ பேமெண்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து ஆர்டர் வந்து ஷெட்யூல் ஆகிடுச்சு ஸோ ஆர்டர் ஷெட்யூல் ஆனது இப்படி வரும் இப்படி தான் நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும் ட்ரெயினில் கரெக்டாக நாக்பூர்கிட்ட அந்த பார்சல் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த பையன் ஓகே சரின்ட்டு அப்படியே மறுபடியும் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பிரிக்க ஆரம்பித்தோம் ஃப்ரைட் இட்லி ஆலு சீஸ் சாண்ட்விச் அது கூடவே வந்து ஒரு 20-25 மசாலா பாக்கெட்டு உப்பு அப்புறம் வந்து சாட் மசாலா அப்புறம் பெப்பரு காரம் இந்த பீஸாவுக்கு தருவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்து அமைச்சிருக்கான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு, என்னடா இது இந்த இதுக்கு இவ்வளோ தரானான்ட்டு. சரி ஓகேன்ட்டு தம்பி நான் மன ஃப்ரைடு இட்லி அதை தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பித்தான். சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரைடு இட்லிக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலு சீஸ் சாண்ட்விச் வந்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி வச்சு அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பீஸ் தான் சாப்பிட்டோம், அவ்வளோ திம்முன்னு ஆயிடுச்சு வயிறு, ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்கள் ஐஆர்டிசியில் போகும்போது எப்படி புக் பண்ணணுன்றது இந்த ஆப்பை பார்த்து புக் பண்ணிங்கன்னா நீங்களும் நல்ல ஃபுட்டை சாப்பிட்லாம். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு உஜ்ஜைனி ரயில் ஸ்டேஷன் தான் நாங்கள் நிற்கிற இடம். சுற்றி சுற்றி பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது ஊர். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனாண்ட ஒரு பெரிய லிங்க சிலை ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் வந்து உஜ்ஜைனியில் வந்து சிவன் தானே ஒரு பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு பெரிய சிலை, அது முன்னாடி போய் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம். எங்கேயாவது ரூம் கிடைக்குமான்ட்டு இதில் நெட்டில் செக் பண்ணி பார்த்தோம், ரூம் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஏன்னா அன்றைக்கி சிவராத்திரி. சரின்ட்டு என்ன பண்ணால் வண்டியை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கிட்டே போயிடலான்ட்டு ஒரு ஆட்டோ பேசினாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மகாகாலீஸ்வரர் போகிறதுக்கு 50 ரூபா தான். அதனால் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். ஆட்டோக்காரனா ஏதோ ஹிந்தியில் என்னென்னமோ பேசினுக்கிறான் அவன் பாட்டுக்குன்னு, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி நாங்களும் சரி அப்படியே போகலாமே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே போகிற போக்கில் அப்படியே ரூமே பார்த்துக்கினா ரூம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். கடைசியாக ஒரு இடத்துல அங்கே கோயிலுக்கிட்ட போனதுக்கப்புறம் கோயிலாண்ட கேட்டால் கோயில் ஒன்று ரூம் இல்லை, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஒரு வழியாக அந்த ரூம் அண்ட போயிட்டு ரூமை பிடிச்சி குளித்து முடிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு கிளம்பி போனோம். அந்த இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.